ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளி சோறு தான். தக்காளி தான் இப்போ ஒரு வாரமாக செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. தக்காளியோட விலை அவ்வளோ விலை வித்துட்டுருக்கு. அதனால் வந்து தக்காளியை வச்சு சோறு மட்டும் இல்லை, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, இது ஒரு அரை கிலோ, இதை ஒரு அரை கிலோ, தக்காளி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ போட்டிருப்போம். இதுக்கு அவ்வளோ தக்காளி போட்டு, தக்காளி 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 போட்டு, நிறையா தக்காளி போட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் இன்றைக்கி சேலஞ்சு. ஸோ அதோட மேக்கிங் வீடியோ ஃபுல்லாலாம் எடுக்கல, சும்மா தக்காளி போடுற சீன் மட்டும் எடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. தக்காளியில் நல்லா கரைஞ்சிடுச்சு. சிக்கன் ஒரு அரை கிலோ இருக்குது, மட்டன் ஒரு அரை கிலோ இருக்குது, தக்காளி சோறு ஒரு ரெண்டு கிலோ இருக்குது. இன்னைக்கு வெறித்தனமாக இருக்குது சேலஞ்சு. ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தக்காளி சோறு வீட்டில் செஞ்சது மணக்க மணக்க சுட சுட சாப்பிட்டு பார்த்தேன், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறையா தக்காளி போட்டு செய்யுங்கன்னு சொல்லி செய்ய வச்சதும் ரொம்ப புளிப்பாகவும் இருந்துச்சு. ஆஹா, புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் தக்காளி விலை அவ்வளோ விற்கிது இல்லை. ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் கிரேவி சக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. பா, இந்த புளிப்பு சுவை நல்லா உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு, வேற லெவல் டேஸ்ட்டு. இதை வச்சு அப்புறமா சூப்பி சாப்பிடுவோம். அடுத்து சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி ஆஹா ஆஹா, இது நல்லா இருக்குன்னு சொல்கிறதா, இது நல்லா இருக்குன்னு சொல்கிறதானே தெரில, அந்த அளவுக்கு வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இது ரெண்டை விட தக்காளி சோறு செம்ம டேஸ்ட்டு. ஓகே, நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1, ஸ்டார்ட். சாப்பிடும்போது எது காரம் தெரில, போக தான் தெரியுது, ஏதோ ஒன்று காரமாக இருக்கு. நல்லா காரமாக இருக்கு. Thank you.
அப்பா வாயெல்லாம் எரியுது பயங்கரமா. எதில் காரம் இருக்குன்னு தெரியலையே. இந்த சாந்தி எடுத்து இதில் தக்காளி பிரியாணியில் போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன். இதுவே பயங்கர காரமாக இருக்குது, அதை போட்டு இந்த ரெண்டு காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணாம் சாமி, அப்படியே சாப்பிடுவோம். இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியாதோன்னு தோணுது. சாப்பிட்டே முடிச்சிட்டீங்களா சாப்பிட முடியாதோ தோணுதுங்கிறீங்களா? சாப்பிடுவோம். அப்பா, சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சது சாமி. இங்கே நிற்குது சாப்பிட்டதெல்லாம் சேர்த்து முடியலப்பா, முழுவே முடியலப்பா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு காஸ்ட்லியான வீடியோ தான். வசந்துக்கு நிறைய செலவு வைக்கணுன்றதுக்காகவே யோசித்தேன். இப்போ என்ன செலவு அதிகம் வைக்க முடியும்னு யோசிக்கும் போது தான் தக்காளி செம வேலை வித்துட்ருக்கு. அதனால் தக்காளியை வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ணுவோமான்னு சொல்லி வசந்தோட பிரெயின் வாஷ் பண்ணி இந்த வீடியோவை பண்ணியாச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஓகே, வீடியோ சிறப்பாக முடிஞ்சுது. கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காரம் வேறு, தொண்டை வேறு, இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு நான் சாப்பிட்றது. என்ன பண்ணுறது? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஈடிங் சேலஞ்ச் பேச சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்கனாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, ஆல்ரெடி போட்டாச்சு. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனாக்கா நம்ம சேனல் அடிக்கடி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் இதேமாரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், இப்படி சொல்லணும். பை.